குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இரத்த சோகை எதனால் ஏற்படுது அண்ட் அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த இரத்த சோகை எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அதாவது சத்து குறைபாடு தான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது அதுலேயும் இரும்பு சத்து குறைபாடு தான் ரொம்பவே அதிகம்ங்க விட்டமின் பி டுவெல் அப்படிங்கிற ஒரு விட்டமின் குறைபாடுனாலையும் இந்த இரத்த சோகை ஏற்படலாம் இதை தவிர ஹீமோக்ளோபினோபதிஸ் அதாவது மரபணுவில் இருக்கிற பிரச்சனைனால இந்த இரத்த சிவப்பணுக்கள் ஃபார்ம் ஆறுதல பிரச்சனையோ இல்லை அதுக்கப்புறம் சீக்கிரம் உடைஞ்சு போகிறது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படலாங்க இதனால் அனிமையாக இருக்கலாம் அடுத்தது உடல் உறுப்புகளில் இருக்கிற வேறு சில பிரச்சனைகள் அதாவது ஹார்ட் டிசீசஸ் கிட்னி டிசீசஸ் மேல் அப்சாப்ஷன் மாதிரியான தொந்தரவுகள்னாலையும் இந்த இரத்த சோகை ஏற்படலாங்க இந்த இரும்பு சத்து குறைபாடு எதனால ஏற்படலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க எடுத்துக்கிற உணவுல இந்த இரும்பு சத்துங்கிறது கம்மியாக இருக்கலாம் இல்லை அவங்க நிறைய பால் குடிக்கும் பொழுது பால் குடிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்ட் டயட் நம்ம எடுத்துக்க மாட்டோம் நிறைய தாய்மார்கள் அவங்க குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நிறைய பால் கொடுப்பாங்க இதுவுமே இரும்பு சொத்து குறைபாடு ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருதுங்க இது தவிர குடல் புழுக்கள் இருந்தாலும் இந்த இரத்த சோகைங்கிறது ஏற்படுங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் இந்த அயன் டெஃபிஷியன்சி ரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது பிகாஸ் அது வரைக்கும் அவங்க இருந்து அந்த இரும்பு சத்துங்கிறது கிடைச்சிருது ப்ளஸ் அவங்க தாயோட கருவில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தாய் கிட்ட இருந்து நிறைய அயன் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அந்த இருந்தும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அந்த ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த திட உணவில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்க மாதிரியான உணவுகளை நம்ம தேடி கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபிஷியன்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த பீரியடில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் அந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்க மாதிரி நம்ம தேடி கொடுக்கணுங்க அண்ட் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்க ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் மாட்டுப்பால்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப அளவுக்கு மீறியும் கொடுக்காதீங்க ஒரு நாளுக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மில்லி தான் மேக்ஸிமம் கொடுக்கணும் ஸோ அதுக்கு மேலே ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹெல்தியான பேலன்ஸ்டு ஃபுட்டு மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுங்க ரத்த சோகை இருந்தது அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப சோர்வாக உணர்வாங்கங்க உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி அவங்க ரொம்ப சோர்வாக இருப்பாங்க ஸோ கிளாஸஸில் அவங்க ரொம்ப அட்டென்டிவாக இருக்க மாட்டாங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையுமே அவங்களால ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ரொம்ப சோமியத்தனமாக அவங்க இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு பசி எடுக்காது ஸோ பிரச்சனை என்னென்னா அவங்க ரத்த சோகை இருக்கிறதுனால சரியா பசி எடுக்காம சாப்பிட மாட்டாங்க அண்ட் சாப்பிடாதனால இந்த ரத்த சோகை இன்னும் அதிகமாகும் இந்த மாதிரி இது ஒரு விஷய சைக்கிளா இருக்குங்க ஸோ குழந்தைங்க ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள சுற்றி இருக்கிற எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க இதை தவிர அவங்களுக்கு அப்நார்மலான ஹீட்டிங் ஹேபிட்ஸ் லைக் பைக்கானு சொல்லுவோம் கல் மண் சுண்ணாம்பு மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிட விருப்பப்படுவாங்க இதனால இன்னொரு விஷயம் என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு கல் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வேமன் ஃபஸ்ட் ஏற்படும் அதாவது குடல் புழு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அது இன்னுமே அனிமையாவை அக்ரவேட் பண்ணி விட்டுருங்க இதை தவிர ரொம்ப சிவியர் அனிமையாவுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுதே ரொம்பவே வெளுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப பேலாக இருப்பாங்க அவங்க உதடுகள் அவங்களோட நாக்கு பார்த்திங்கன்னா நம்ம லோட கம்பேர் பண்ணும் பொழுது இன்னுமே ரொம்ப பேலாக இருக்கும் அவங்களோட கைகள் உள்ளங்கையும் உங்க உள்ளங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களோட ஹிமோக்ளோபின் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் உங்கள்து பிங்காகவும் அவங்கள்தான் ரொம்ப வெள்ளையாகவும் இருக்குங்க இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் அனிமையால தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குனாலோ இல்லை நீங்கள் ரொட்டீன் ப்ளட் டெஸ்ட் ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது காரணத்துக்காக பண்ணும் பொழுதோ இந்த ஹிமோக்ளோபின் செக் பண்ணும்போது அது கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க ஏன் இந்த அயன் டெஃபிஷியன்சி பற்றி இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் தான் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவ இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம ரத்தத்தில் ஆக்ஸிஜனை கேரி பண்ணிட்டு போகுது ஸோ நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வேணும் போய் சேரணும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கணும் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த அயன் ரொம்பவே முக்கியங்க ஸோ குழந்தையோட நார்மலான வளர்ச்சிக்கு இந்த அயன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க